நல்ல சூடா டேஸ்டா சாப்பிடுறதுக்கு தயாரா அவியல் ரெடியா இருக்கு. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அவியல் தான் பார்க்க போகிறோம். அந்த அவியல் வைக்கிறதுக்கு என்னென்ன காய்கள் தேவை அப்படின்னா, இது வந்து கும்பலங்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், பீன்ஸு, சீனி உரக்காய், கேரட்டு, பெரிய உள்ளி, இதெல்லாம் தேவை. இதை நீள வாக்கில் நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த காயெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி நீள வாக்கில் கட் பண்ணுவோம். காயெல்லாம் நீள வாக்கில் வெட்டி எடுத்தாச்சு. இது வெள்ளரிக்காய், இது கும்பலங்காய், புடலங்காய், சீனியரவக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், கேரட்டு, இது கூட நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை இருக்குது. இது கூட அரைக்கிறதுக்கு என்ன மசாலா தேவை அப்படின்னா, துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவின தேங்காய் கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெண்டு பல் பூண்டு சின்னதாக, அதாவது ஒரு கொட்டை புளி, ஒரு அரைக்கரண்டி ஜீரகம், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். இது அத்தனையும் ஒன்றா போட்டு குறை குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை அரைச்சிக்கிடலாம் ஒன்றா போட்டு. தட்டி வச்சுருக்கக்கூடிய காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சிடலாம். எல்லாம் தட்டி மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம். பொதுவாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படி தான் செய்வாங்க. காலையிலெல்லாம் காலேஜுக்கு போகும்போது வெட்டி செய்கிறதுக்கு நேரம் ஆயிரும், அதனால் நைட்டே செய்வேன். ஆனால் வெட்டி உடனேயே நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சமாக காய்கறி இருந்த மாதிரி இருந்து வெட்டின பிறகு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த மசாலையெல்லாம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு, இதையும் இதிலே தட்டிடலாம். இதுக்கு தேவையான அளவு நாம் கல் உப்பு கூட இப்போவே போட்டுக்கலாம். தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் இப்போவே நாம் விட்டு வச்சுக்கலாம். விட்டாச்சு. இதை இப்படியே நாம் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து செய்யலாம், உடனே கூட செய்யலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு பொட்டியாச்சு. வெட்டி வச்சுருக்கக்கூடிய பாதி பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் தான் வெட்டி வச்சுருக்கேன். அஞ்சு பச்சை மிளகாய் நேர் மதுரை கட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிடலாம். இது கூடவே நம்ம வெட்டி மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறி எல்லாம் போட்டுடலாம். உப்பு எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். எல்லாம் கிண்டி விட்டுடலாம். தேவைக்கு என்ன கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இனி மூடி போட்டு வேக வச்சிடலாம். வந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிட்டு. இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம பெரிய தீயில விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் போட்டே வேக வைக்கணும். அவியல் வந்து ரெடி ஆயிட்டு. இவ்வளவுதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.